கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 32:8 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை அனுதினமோ நம்மளுக்கு போதித்து நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்று ஒவ்வொரு காரியமாக நம்மளை போதித்து நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்மளை போதித்து நடத்தும் போது நம்மளுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சரியானதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்கும் போது அவர் நம்மளை வந்து நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். எதை செய்யணும்ங்கிற காரியம், எங்க போகணுங்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு போதித்து நம்மளை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கூட நம்மளுடைய தேவனாகி கர்த்தர் மோசியின் மூலமா நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து ஜனங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அவர்களையும் போதித்து நடத்தினார் என்று பார்க்கிறோம். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜனங்களே அநேக ஜனங்களுக்கு அவர் போதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி பிதாவை குறித்து சொல்லி அநேக காரியங்களை குறித்து போதித்தார் என்று பார்க்கிறோம். சீசர்களும் கூட உவமையின் மூலமாய் அவர்களுக்கும் போதித்தார் என்று பார்க்கிறோம். நம்மளுடைய தேவன் போதித்து நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க கூட கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசையா 54:13 வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களை நம்ம பழக்கி வைக்கணுங்க. நம்ம அவர் கர்த்தர் மாத்திரம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவராய் இல்லை, கர்த்தரை குறித்து நம்மளும் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்கணும். அனுதினமும் அவருக்கு அவரை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள், அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். அதன் மூலமா இந்த சமூகத்துக்கும் சரி, சபைக்கும் சரி, வீட்டில் உள்ளவர்களுக்கும் வீட்டாருக்கும் சரி, பிள்ளைகளால் ஒரு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகள் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, போகணும், எது நல்லது, எது கெடுதல் என்ன ஆண்டவர் சகலத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரு, அவர் வந்து போதித்து அவர் நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது சொல்லப்படுகிறது, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறாருங்க. சில காரியங்களை நம்ம செபிக்கும் போது நமக்கு வந்து ஆலோசனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். நெருங்கினவர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தெரிந்தவர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், குடும்பத்தாரா இருக்கலாம், யார் வேணாலும் நமக்கு என்ன செய்யலாம், ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கலாங்க. ஆனால் அந்த ஆலோசனை நமக்கு எல்லாம் நன்மையானதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் எல்லாம் நன்மையானதா இருக்காதுங்க. ஆனா நம்மளுடைய தேவன் அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் நன்மையானதா தான் இருக்கும். அவர் காட்டுகிற வழி கூட நன்மையான வழியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து எதை செய்யணும்ங்கிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறபடியினால நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே அவர் கண்ணை வைத்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 11:4 வசனம் கூட சொல்லுகிறது, அவர் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது அவருடைய கண்கள் என்று. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் மீது அவர் என்ன செய்கிறாரா, கண்ணை வைத்து, உண்மையில் என் கண்ணை வைத்து நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்க்குறாருங்க. தீமையானதாக இருக்குமானால் அது நன்மையாய் முடிய பண்ணுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறாருங்க. அதனால் அவர் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ வந்து சரியான வழியில் நடக்கணும், நீ சரியானதை செய்யணும்னு சொல்லி உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிற தெய்வமாய் இருக்கிறாருங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் போதனையை கேட்டு அவர் ஆலோசனைப்படி நம்ம நடப்போமானால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போம், நம்மளும் இருப்போம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் ஆண்டவர் வாய்க்க செய்வாருங்க. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தார் மீது அவருடைய கரம் இருந்து நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால அனுதினமும் அவர் சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளோட கூட இருப்பா, நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.